உடலின் மொழி எழுதியவர் ஆ உமர் ஃபரூக் தொடர்ச்சி பாகம் மூன்று எப்போதுமே உடல் கழிவுகளை வெளியேற்றுமே தவிர தேவையான ஓர் அணுவையும் வெளியேற்றாது ஏற்கனவே நாம் பார்த்த தும்மலும் வாந்தியும் வயிற்றுப்போக்கும் எதை உணர்த்துகிறது உடல் கழிவுகளை வெளியேற்றும் என்பதை இரத்த உறைவின் மூலம் உடல் எதை தெரிவிக்கிறது உடல் கழிவுகளை மட்டுமே வெளியேற்றும் என்பதை அப்படியானால் இன்று நாம் விதவிதமான நோய்களுக்கு ஆட்பட்டு துன்பம் அனுபவிக்கிறோமே இது எதனால் அவற்றுக்கு உடல் காரணமல்ல என்பதை ஏற்கனவே தெரிந்துள்ளோம் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்கிறது குறள் நாம் கற்று தெளிந்த உணர்ந்து தெளிந்த ஒன்றை சந்தேகிப்பது தீராத கஷ்டங்களை தரும் என்பது இதன் பொருள் சந்தேகத்தின் பலனை நாம் அறுவடை செய்து கொண்டுள்ளோம் எட்டு நோய் என்பது கற்பனை மனித உடல் எப்போதுமே தவறு செய்வதில்லை என்றால் இன்று உலக மக்களின் நோய்கள் எங்கிருந்து வந்தன அவை அனைத்தும் நம் விதிமீறல்களின் விளைவு அப்படியானால் நாம் இந்த விதிகளை மீறுவதை நம் உடல் வெறுமனை பார்த்து கொண்டுதான் இருக்கிறதா அல்லது எச்சரிக்கை செய்கிறதா மிக கடுமையான எச்சரிக்கைகளை நம் உடல் நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் நாம் கண்டுகொள்வதில்லை ஆரோக்கியமான மனித உடலின் ஆற்றல் இயக்கம் செறிப்பு சீரமைப்பு என மூன்று விதங்களில் செயல்படுவதை நாம் அறிந்தோம் இந்த ஆற்றல் பங்கீட்டில் நம் விதிமீறல்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன பசி இருக்கும்போது உண்ண வேண்டிய உணவை பசியற்ற நிலையில் தினமும் உண்டு வருகிறார் ஒருவர் இப்படி தினமும் செறிப்பு நடவடிக்கையை பற்றி துளியளவும் கவலையின்றி அவரின் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் நடவடிக்கைகளை தொடர்கிறார் அவரது உடல் தேங்கும் கழிவுகளை நீக்க நேரமின்றி மீண்டும் மீண்டும் வயிற்றில் விழும் உணவுகளை வெளித்தள்ளும் வேலையை மட்டுமே செய்து வருகிறது கழிவுகள் மிக அதிக அளவில் தேங்கி உடலின் குறைந்தபட்ச பணிகளையே செய்ய தடை ஏற்படுகிறது இப்போது உடல் காய்ச்சலை ஏற்படுத்துகிறது நம் உடலில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் கழிவுகள் தேங்கலாம் எந்த வகையான கழிவுகளாகவும் இருக்கலாம் காற்று கழிவு மலக்கழிவு சளிக்கழிவு நீர்க்கழிவு என எவ்வகை கழிவானாலும் சரி அதை தேக்கமுற்ற பகுதியிலிருந்து வெளியேற்ற உடல் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது ஒரு இடத்திலிருந்து கழிவை வெளியேற்ற சராசரி வெப்ப சக்தியை விட சற்று உயர்வான வெப்பம் தேவைப்படுகிறது எங்கோ ஒரு உறுப்பில் தேங்கிய கழிவுகளை வெளியேற்ற உடல் முழுவதும் சீரான வெப்பநிலை உயர்வு தூண்டப்பட்டு காய்ச்சலாக வெளிப்படுகிறது இப்போது காய்ச்சல் என்பது நோயா அல்லது கழிவுகளை வெளியேற்றும் நடவடிக்கையா கழிவுகளை வெளியேற்ற ஏற்பட்ட காய்ச்சல் நம் உடல் ஆற்றல் பகிர்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நம் உடலால் பெறப்பட்ட ஆற்றல் இயக்கம் செரிமானம் சீரமைப்பு ஆகியவற்றுக்கு சமமாக பிரித்து பயன்படுத்துகிறது செரிமானம் 33%, இயக்கம் 33%, சீரமைப்பு 33%. சாதாரணமான உடல்நிலையில் உணவு காற்றின் மூலம் உடல் பெறும் ஆற்றல் 99% என வைத்து கொள்ளலாம் அதில் இயக்கத்திற்கு 33%, செரிமானத்திற்கு 33%, சீரமைப்பிற்கு 33% என ஆற்றல் பங்கீடு நிகழ்கிறது கழிவு வெளியேற்றம் பின்வரும் முறைகளில் நிகழ்கிறது நிலை 1 உடலில் தேங்கியுள்ள கழிவின் அளவு மற்றும் தன்மை 33%க்கு உட்பட்டதாக இருக்குமானால் அன்றாடம் உடலால் ஒதுக்கப்படும் சீரமைப்பு சக்தி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி போதுமானது தன் 33%க்கு உட்பட்ட கழிவுகளை நாம் எதையும் அறியா வண்ணம் சீரமைப்பு சக்தி உடலிலிருந்து அகற்றுகிறது நமக்கு எப்போதாவது ஏற்படும் தலைவலி வயிற்றுவலி லேசான சூடு இன்னும் ஏதோ செய்வது போன்ற உணர்வு இவைகள் இவ்வகை கழிவு வெளியேற்றத்தின் அறிகுறிகள் இந்த தொந்தரவுகள் தானே தோன்றி தானே மறைகின்றன நம் அனைவருக்கும் இவ்வுணர்வுகளின் அனுபவம் இருக்கும் இது நோய் எதிர்ப்பு சக்தியின் வரம்புக்கு உட்பட்ட பராமரிப்பு வேலை என்பதால் இந்நிலையில் காய்ச்சல் தோன்றாது அல்லது வெளிப்படாது நிலை 2 கழிவுகளின் அளவு மற்றும் தன்மை 50% இருக்குமானால் நோய் எதிர்ப்பு சக்தி காய்ச்சலை வெளிப்படுத்துகிறது இப்போது காய்ச்சல் என்பது உடலின் ஆற்றல் பகிர்வுக்கு உடலாலேயே ஏற்படுத்தப்பட்ட அவசர தடையாகும் நோய் எதிர்ப்பு சக்தி தன்னுடைய பங்கீடான 33% செலவழித்த நிலையில்
அடுத்த இயக்கமான செரிமானத்தை துணைக்கு அழைக்கிறது. செரிமான சக்தியின் ஆற்றல் பங்கீடான 33% நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றம் பெறுகிறது. உடலின் உள்ளே நிகழும் இந்த ஆற்றல் மாறுபாடு நமக்கும் உடலால் அறிவிக்கப்படுகிறது. செரிமான இயக்கம் நோய் எதிர்ப்பு இயக்கமாக உருமாறியுள்ள நிலையில் பசி முற்றிலுமாக குறைந்து போகும். செரிமானத்தின் முக்கிய பகுதியான பசியும் தாகமும் குறைவதன் மூலம் ஜீரண மண்டலத்தில் செலவாக வேண்டிய சக்தியை எதிர்ப்பு சக்தியாக மாற்றியமைக்க உடலால் முடிகிறது. காய்ச்சல் அதிகமுள்ள நபருக்கு பசியும் தாகமும் தானாகவே காணாமல் போகிறது. ஏனெனில் உடலில் அதிமுக்கிய இயக்கமான வெளித்தள்ளும் இயக்கம் எலிமினேஷன் நடைபெறும்போது உட்கிரகித்தல் இயக்கம் அசிமிலேஷன் நடைபெறாது. இது உடலின் இயல்பு. மேற்கண்ட வெளிப்பாடுகளின் மூலம் உடல் நமக்கு ஆற்றல் பகிர்வு மாற்றத்தை உணர்த்துவது உண்மைதானே. நிலை 3. நோய் எதிர்ப்பு சக்தியின் சுய பங்கீடான 33% செரிமான சக்தியின் 33% இணைந்து கழிவுகளை வெளியேற்ற முயல்கிறது. இந்நிலையில் பசி தாகமற்ற உணர்வு வெளிப்படுவதை அறிந்தோம். இவ்விரண்டு சக்திகளை விட கழிவுகளின் அளவு மற்றும் தன்மை அதிகமானதாக இருந்தால் உடல் என்ன செய்யும்? கடைசியாய் உடலில் எஞ்சியுள்ள இயக்க சக்தியின் ஒரு பகுதியை நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றுகிறது. ஏன் ஒரு பகுதியை மட்டும் மாற்றுகிறது? ஏனென்றால் உடலின் அனிச்சை இயக்கங்களான சுவாசம், இதயத்துடிப்பு, உள்ளுறுப்பு இயக்கங்கள் உயிரை பாதுகாப்பதற்கு அவசியம் அல்லவா? எனவே இந்த அத்தியாவசிய இயக்கங்களுக்கான சக்தியை மட்டும் விட்டுவிட்டு எஞ்சிய ஆற்றலை நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றுகிறது. இயக்க சக்தியின் இம்மாறுதலால் உடலின் புற இயக்கங்கள் நின்று போகின்றன. நம்மால் நடக்கவும் பேசவும் இயங்கவும் முடியாது. காய்ச்சலின் உச்சகட்டத்தில் இந்நிலையை நாம் உணர முடியும். கழிவு வெளியேற்ற போராட்டம் இன்னும் தொடருமானால் நோயாளி மயக்க நிலையில் ஆகிவிடுவார், அல்லது கோமா எனப்படும் ஆள் மயக்க நிலைக்கு செல்வார். கழிவு வெளியேற்றம் படிப்படியாக நிகழும் போது இயக்க சக்தியும் பின்பு செரிமான சக்தியும் தன் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். கண் விழிக்கும் நோயாளிக்கு மெதுமெதுவாக புற இயக்கங்கள் நடைபெற உடலின் அனுமதி கிடைக்கும். முழுமையான இயக்கம் மீண்ட பின்பு முதலில் தாகமும் தொடர்ந்து பசியும் தோன்றி உடலின் முழுமையான வெற்றியை நமக்கு அறிவிக்கிறது. படிப்படியாக உடலின் உட்புறம் நிகழும் செயல்களை நாம் உணரும் வண்ணம் அறிவிப்பதே உடலின் தலையாய வேலையாகும். ஏனெனில் உடலின் முதல் எதிரி நாம் தானே. 9. விஞ்ஞானம் தரும் நோய்கள். உடலின் உள்ளே ஏற்படும் மாற்றங்களையே நாம் கஷ்டங்களாக உணர்கிறோம். கழிவு வெளியேற்ற இயக்கத்தை முழுமையாக நடைபெற அனுமதிப்பதே ஆரோக்கியத்திற்கான ஒரே வழி. கழிவு வெளியேற்றத்திற்கு பெயர் வைத்து நோய்கள் என்ற கற்பனையை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். கழிவு வெளியேற்றத்தின் ஒவ்வொரு நிலையையும் நாம் உணர்ந்து உடலிற்கு நாம் அறிந்த விஞ்ஞானத்தால் இடையூறு செய்யாமல் இருந்தாலே போதும், உடல் தன் ஆரோக்கியத்தை தானே மீட்டெடுக்கும். அப்படி என்னதான் இடையூறுகளை நாம் செய்கிறோம்? நாம் ஏற்கனவே அறிந்த காய்ச்சலின் இரண்டாவது நிலைக்கு திரும்புவோம். இப்போது செரிமான சக்தி உடலின் தேவை கருதி நோய் எதிர்ப்பு சக்தியாக உருமாறுகிறது. இந்நிலையில் பசி தாகம் போன்ற உணர்வுகள் இல்லை என்பதை உடல் நமக்கு அறிவிக்கிறது. இப்போது நாம் என்ன செய்கிறோம்? தாகமற்ற நிலையில் தண்ணீர் அருந்துகிறோம், பசியற்ற நிலையில் சாப்பிடவும் செய்கிறோம். காய்ச்சலின் போது தண்ணீர் குடித்தல் சீக்கிரம் வியர்த்து காய்ச்சல் நீங்கும் என்று நினைக்கிறோம். அதேபோல வெறும் வயிற்றாய் கிடந்தால் உடலின் சக்தி அதாவது சத்து குறையும் என்று கருதி நன்றாக சாப்பிடுகிறோம். உடலின் உள்ளே கழிவுகளோடு போராடும் நோய் எதிர்ப்பு சக்தி அவசர அவசரமாக அந்த வேலையை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு வயிற்றில் விழுந்த உணவை செரிக்காத நிலையில் வெளியேற்ற முயல்கிறது. இப்போது காய்ச்சல் குறைந்தது போன்று தற்காலிகமாக தோன்றும் உணவை மலக்குடலிலும் நீரை தோலிற்கும் சிறுநீரகத்திற்கும் தள்ளிவிட்டு விட்டு மீண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும். இப்போது காய்ச்சல் மீண்டும் தோன்றும் செரிமான சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறும். போது நம்முடைய வாயில் கசப்பு சுவையை ஏற்படுத்தி விட்டு போகும். இந்த கசப்பின் அர்த்தம் என்ன? சுவை தெரியாமல் இருந்தாலாவது இவன் சாப்பிடாமல் இருப்பானா பார்ப்போம் என்பதுதான். இப்போது நாம் மீண்டும் என்ன செய்கிறோம்? புளித்து நொதித்து போன பன் ரொட்டியையும் எப்போதும் செரிக்கவே முடியாத பாலையும் வாயின் வழியே
கசந்தாலும் கூட உள்ளே தள்ளுகிறோம். மீண்டும் நோய் எதிர்ப்பு செரிமானமாக மாறி வாந்தியாக வெளித்தள்ளுகிறது. நான் வேறு வேலையாக இருக்கிறேன், வெளியே போ என்று உடல் கூறுகிறது. வெறும் வயிறு பலம் குறைக்கும் என்று நம் அறிவு சகல உத்திகளையும் பயன்படுத்தி வாந்தியுணர்வை அடக்கி உணவை உள்ளே தள்ள முயல்கிறது. உள்ளே போன உணவு என்னவாகும்? நாம் முன் பக்கங்களில் பார்த்தபடி வாந்தி பேதியாக மாற்றப்பட்டு மலக்குடல் வழியே வெளியேற்றப்படும். இவ்வளவுதானா நம் அறிவின் முயற்சி? இல்லை. காய்ச்சலோடு வாந்தி பேதி இருப்பதால் நேரடியாக இரத்த நாளம் வெயின் மூலம் குளுக்கோஸ் ஏற்படுகிறது, அல்லது கொடூரமான இரசாயன மருந்துகள் கொடுக்கப்பட்டு வெளியேற வேண்டிய பேதியையும் வாந்தியையும் பத்திரமாக உள்ளேயே வைத்து கொள்ள ஏற்பாடு செய்கிறது. சாதாரண கழிவுகளின் நோக்கத்தையே வெளியேற்ற போராடி கொண்டிருந்த நோய் எதிர்ப்பு சக்தி புதிய இரசாயனங்களின் வருகையால் நிலை குலைந்து போகிறது. கழிவுகளின் தேக்கத்தையும் அதனால் பின்னால் ஏற்பட போகும் நோய்களையும் அப்படியே விட்டுவிட்டு செய்வதறியாமல் திகைக்கிறது. இப்போது காய்ச்சல் தானாகவே காணாமல் போகும். உடல் தன்னுள்ளே வந்த இரசாயன கழிவுகளை வெளியேற்ற முயலாது. ஏனெனில் இரசாயன கலப்புள்ள இரத்தம் சிறுநீரகத்தால், அதாவது கிட்னி சுத்திகரிக்கப்பட்டால் சிறுநீரகங்கள் செயலிழக்கும். எனவே இரசாயன கழிவுகளை கல்லீரலின் துணையோடு உள்ளேயே அடைத்து வைக்கும். நாட்பட்ட கல்லீரல் நோய்கள் ஏற்படவும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் ஏற்படவும் இந்த கல்லீரலில் சேமிக்கப்பட்ட இரசாயனங்கள் மூலதனமாக பயன்படும். கழிவு வெளியேற்றம் இரண்டாம் நிலையில் அனுமதிக்கப்படாததே நம் பிற்கால நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்படியானால் மூன்றாம் நிலையில் கேள்விக்குறி. 10. சும்மா இருப்பதே சுகம். செரிமான சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறிய நிலையில் நம் குறுக்கீட்டால் எத்தகைய குளறுபடிகளையும் தீங்குகளையும் ஏற்படுத்துகிறோம் என்பதை அறிந்தோம். நோய் எதிர்ப்பின் உச்சகட்டமான மூன்றாம் நிலையில் நாம் என்ன செய்கிறோம்? இப்போது செரிமான சக்தியும் இயக்க சக்தியில் ஒரு பகுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றம் பெறுகிறது. இப்போது என்ன நடக்கும்? நம் அன்றாட இயக்கங்கள் பாதிப்படைந்து நடக்கவும் நிற்கவும் பார்க்கவும் பேசவும் இயலாமல் படுக்கையில் கிடக்கிறோம். உடலின் ஒட்டுமொத்த சக்தியும் நோய் எதிர்ப்பில் மும்முரமாக இருக்கும்போது இந்நிலை ஏற்படத்தானே செய்யும். ஏற்கனவே செரிமான சக்தி இல்லாத போது சாப்பிட தயாரான நாம் இப்போது சும்மா இருப்பதில்லை. உடல் முழுவதும் சக்தி இழந்த நிலையில் அங்கங்கே வலியும் அசதியும் தோன்றுகிறது. ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறுகிறது என்றாலும் நாம் வேலை செய்யவே முனைகிறோம். நடக்கவே முடியாத போது நடக்க முயற்சிக்கிறோம். பார்க்கவே சோர்வு ஏற்படும் போது படிக்கவும் டிவி பார்க்கவும் விரும்புகிறோம். இன்னும் பேச முடியாத நிலையிலும் அதிகமாக பேசுகிறோம். வலிந்து நாம் செய்யும் இயக்கங்கள் பெரிய அளவில் சக்தியை வீணடிக்கிறது. நாம் ஒவ்வொரு செயலிலும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கிறது. நோய் எதிர்ப்பு இயக்கம் நின்று போய் இயக்க சக்தி மீண்டும் தலை தூக்குகிறது. இப்போது நாம் இன்னும் அதிகமாக இயங்க ஆரம்பிக்கிறோம். இயக்க சக்தியை பயன்படுத்தும் பொருட்டு நம்மை படுத்த படுக்கையாக மயங்கிய நிலைக்கு தள்ளிவிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. ஏனெனில் எந்த வேலையை எப்போது செய்ய வேண்டும் என்பதை உடல் நன்கு அறிந்திருக்கிறது. செரிமானத்தையும் இயக்கத்தையும் விட இப்போது நோய் எதிர்ப்பே முதன்மையானது என்று உடல் முடிவு செய்கிறது. ஆகவே நம்மை மயங்க செய்கிறது. உடலின் இயக்கத்திற்கு நாம் சும்மா இருந்து ஒத்துழைப்போமானால் சுகம் பெற முடியும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமானவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி.